நான் பாக்கலையே இல்ல சார். அதுக்கப்புறம் அது அரசியல் வாதிட்டு போனா அது கமெண்ட் பண்றாங்க, இவங்க எல்லாம் பேச தகுதியே கிடையாது. அண்ணாமலை வந்து பேசிருக்காரு பாரு இதை பத்தி, அவர்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை அண்ணாமலை சார் என்ன பேசினாருன்றது எனக்கு தெரியாது. பாரஞ்சித் பேசுனத நான் பார்த்தேன். பட் அது அவங்கவுங்களுடைய அபிப்பிராயம் தானே, அப்படியே விட்டு போக வேண்டியதுதான். சினிமா வேற அரசியல் வேற. ஆனால் சினிமாலேருந்து அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, அரசியலும் சினிமாவும் தான் மக்களுக்கு உடனே போய் ரீச் ஆகும். அதனால தான் இது இந்த ரெண்டு ஃபீல்டு இருக்குது. ஆக்சுவலாக இவன் இவ்வளோ சம்பாரிச்சிட்டாங்க, இவ்வளோ கோடி வாங்குறான், இவ்வளோ கோடி வாங்குறாங்கன்னு. ஒரு வாட்டி ரத்னி சார் நானும் ஐ திங்க் முத்துவா படைப்பான்னு தெரில, அந்த ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து நான் டயலாக் எழுதிட்டு இருக்கேன். வந்தார், வந்து அந்த மட்டும் நான் நைன்த் ஃப்ளோர் ரெசிடென்சி டவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த நைன்த் ஃப்ளோரில் ஜெனலில் இப்படி பார்த்துட்டே இருந்தார். நான் நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன சார் பார்க்குறீங்க அப்படின்னா, என்ன லட்சக்கணக்கான வீடுகள் தெரியுது, எவ்வளோ பெரிய இடம் அது, நம்ம சிட்டி எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்த்தாரு. ஏன்னா அந்த நைன்த் ஃப்ளோர்ல தான் சுற்றி எல்லாமே தெரியும். ஆனால் இதில் அது அது வந்து சிவாஜி சார் வீடு, அங்கே பக்கத்தில் சார் அதே ரோட்டில் தான் மனோரமா ஆச்சிருக்காங்க. அந்த மாதிரி இங்கே வந்து கிருஷ்ணா சார் வீடு, அவ்வளோ தான் தெரியுது. சினிமாக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்சம் வீடுங்களில் ஒரு மூணு பேர் தான் இருக்கும்ல அப்படின்னு, அவ்வளோதான். அந்த மூணு பேருக்கான பப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஆனால் சம்பாதிக்கிறவங்க இது பண்ணுறவங்க உலகம் பூரா எவ்வளவோ கோடி வீசுறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம சினிமாக்காரன் எதாவது சம்பாதிச்சிட்டான், சினிமாக்காரன் எதாவது பணம் வாங்கிட்டா மட்டும் பேசுவாங்க. அது ஏன்னா அதுக்கு ஒரு கவர்ச்சி, அதான் நட்சத்திர அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்க பெருசாக சம்பாதிச்சாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா, அது நேர்மையாக சம்பாதிச்சாங்களா எப்படி சம்பாதிச்சாங்கன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பற்றி பேசும்போது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது, அவ்வளோதான். லட்சக்கணக்கான வீடுகள் தெரியுது, எவ்வளோ பெரிய இடம் அது, நம்ம சிட்டி எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்த்தாரு. ஏன்னா அந்த நைன்த் ஃப்ளோரில் தான் சுற்றி எல்லாமே தெரியும். ஆனால் இதில் அது அது வந்து சிவாஜி சார் வீடு, அங்கே பக்கத்தில் சார் அதே ரோட்டில் தான் மனோரமா ஆச்சிருக்காங்க. அந்த மாதிரி இங்கே வந்து கிருஷ்ணா சார் வீடு, அவ்வளோ தான் தெரியுது. சினிமாக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்சம் வீடுங்களில் ஒரு மூணு பேர் தான் இருக்கும்ல அப்படின்னு, அவ்வளோதான். அந்த மூணு பேருக்கான பப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஆனால் சம்பாதிக்கிறவங்க இது பண்ணுறவங்க உலகம் பூரா எவ்வளவோ கோடி வீசுறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம சினிமாக்காரன் எதாவது சம்பாதிச்சிட்டான், சினிமாக்காரன் எதாவது பணம் வாங்கிட்டா மட்டும் பேசுவாங்க. அது ஏன்னா அதுக்கு ஒரு கவர்ச்சி, அதான் நட்சத்திர அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்க பெருசாக சம்பாதிச்சாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா, அது நேர்மையாக சம்பாதிச்சாங்களா எப்படி சம்பாதிச்சாங்கன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பற்றி பேசும்போது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது, அவ்வளோதான்.